அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அது டயர் பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த அளவில் பழைய வண்டிக்கு இந்த வண்டிக்கு எப்படி இருக்குதுன்னு. ஆல்ரெடி ஸ்விஃப்ட் டிசைர் வந்து நீ நம்ம ரிவ்யூ பார்த்துருப்பேங்க. ஆக்சுவலாக உள்ளே இல்லை, எல்லாம் வெளியவெல்லாம் காமிச்சிட்டோம். உன்னை வேறு ஓட்டி காமிக்கல, அப்புறம் வேறு அன்றைக்கி அவசரத்தை ஸ்டார்ட் பண்ணி காமிக்க மறந்துட்டுங்க விஸ்குன்னு. அது வேறு நம்ம டிஎம்எஃப் கேட்டாங்களா, சரி அதனால் வண்டி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்டு இந்த வண்டி எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் ஓட்டி பார்த்தா தானே தெரியுமுங்க. ஏன்னா மிக முக்கியமான மாற்றங்களே வந்து சிலிண்டருங்க, அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்ற ஃபைவ் ஸ்டாரு. ஏன் உனக்கு ஃபைவ் ஸ்டார் வேணுமா, வாங்கி தர்றேன். இந்த வண்டி இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேனுங்க. அடுத்த மைக்கு இந்தா. ஓ பாண்டட் நீக்கணுமா, சரி நீ வேறு ஒரு கையில் போனை பிடிச்சிட்டு இருக்கிறேன், சரி பாண்டட் நீக்கி கொடுக்குறேன். இங்கே ஓகே இந்தாங்க, இங்கே வச்சுக்கோங்க. தெளிவா சொன்னார் பழைய ஷிஃப்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது உண்மையாலுமே வந்து அவ்வளோ வைப்ரேஷன் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க, சுத்தமாக வைப்ரேஷனே கிடையாது. ஆக்சுவலாக நம்மளே வரும்போது எடுத்து ஓட்டிகிட்டு வந்தோம், நான் அப்போயே செக் பண்ணி பார்த்தேங்க. அந்த பழைய ஷிஃப்ட்டு கம்பேர் பண்ணும்போது ஒரு துளி கூட வைப்ரேஷன் கிடையாது. சரி நம்ம இப்போ என்ன பண்ணலாங்கன்னா ட்ரையல் போகலாம், வாங்க. டிரைவரி எடுத்தாச்சு, வாங்க போகலாம். வண்டி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் எடுத்த உடனேயே எப்படி இருக்குது அப்படின்னு. அடா அடா நல்லா சீட்டில் தள்ளி வச்சு ஜாமுன்னு கோரில்ல, அந்த சீட்டு அந்த முதுகு அப்படி கப்பி பிடிச்சிருக்குது, சோஃபா செட்டானு பிடிச்சிருக்குது, முதுகு சம்முன்னு இருக்குதுங்கோ. அப்புறம் மாறுதி ஐட்டம்லாம் சொல்லவே வேண்டுங்க, எப்பவுமே அவங்களது வந்து கிளச்சு சொல்லவே வேண்டியதில்லை. ஸோ அப்படி பூவாட்டு இருக்குது கிளச்சு அருமையாக, ஆ ஸ்டேரிங் சொல்லவே வேண்டியதில்லை, சும்மா தண்ணியாட்டு இருக்குது ஸ்டேரிங்கு. அழகாக அஞ்சாவது கீர் 50 கீர் இடிக்கல, 6 நார்மல் 6 தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து ஏபிஎஸ்சி இபிடி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வண்டியா? ஆமாம், 88-90 நம்மளுக்கு தான். 5 Series 530D பிரேக் நல்லாவே இருக்குதுங்க. இப்போவே மாருதி பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆகட்டும், ஒரு கிளச் ஆகட்டும், கீர் ஆகட்டும், எல்லாமே வந்து நல்ல ஸ்மூத்தாகவே இருக்கும். பானட்டியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% தெரியுதுங்க. ஹைட் வந்து சீட் ஹைட் வந்து நான் நல்லா கீழே இறக்கி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் நல்லா தூக்கிடோம்னா ஒரு 50%க்கு மேலே தெரியுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கிடுது, கீழே இறங்குறதுனால வந்து அது அதோட ஜட்ஜ் பண்ணி ஓட்டிக்கலாம். ஒரு 2 அடி 3 அடி 3 அடி வச்சுக்கோங்க. நம்ம அந்த 3 அடி வச்சிட்டோம்னா அந்த எதுக்காலைங்கிற முன்னாடி போகிற அந்த வண்டியோட நம்பர் பிளேட் தெரிகிற அளவுக்கு நம்ம ஓட்டிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரேட்டர் காலை வைக்கும்போது நல்லாவே அந்த ஃபீல் தெரியுதுங்க. அந்த ஃபஸ்ட்டு கீருக்கு வந்து அப்படி சுண்டி இழுக்குது, இப்படி காலை சுண்டுது இப்படி. பட் அதான் அப்போ 3 சிலிண்டர் அதே 3 சிலிண்டர் தான், 80 BHP 111 NM டார்க் தானுங்க. இருந்தாலும் வந்து எனக்கு அந்த ஷிஃப்ட்டை விடவே இந்த ஃபஸ்ட்டு கீர் வந்து கொஞ்சம் நல்லாவே எந்திரிக்குது. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்துங்க, ஸ்டேரிங்கோட வைப்ரேஷனு, அந்த கீர் வைப்ரேஷனு, அந்த கிளச்சில் இருக்கிறது நல்ல கையை இப்படி ஒத்து இப்படி வச்சுட்டு நல்ல ஒத்து கவனிச்சா மட்டும் ஒரு நிமே தெரியும், ஒரு நிமே. அது ஏசி ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்ஜின் நாய்ஸுங்கிறது சுத்தமாக கேட்காது. இந்த வண்டி ஓடிட்டு இருக்குதுன்னு கூட தெரியாது, மூச்சு காத்து கேட்குது, என்ன மூச்சு காத்து கேட்குது அந்தளவுக்கு.
அது நம்ம போன வீடியோலேயே உங்களுக்கு நம்ம காமிச்சிருப்போங்க. அவ்வளோ இதாக இருக்குதுன்னு பார்த்திங்களா, நல்ல கரெக்டாக ஏசி ஆன் பண்ணோம்னா அந்த ஒரு நிமே சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு நூல் வைப்ரேஷன் அதான் கேட்குது. அதான் தெரியுது, தெரியல ஒரு உனக்கு ஒன்று பெருசாக தெரியலையா, அது கார் எந்த சிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அது கண்டிப்பாக மேக்ஸிமம் ஓட்டது வர நீ தான், ஆக்சுவலி வரும்போது நீ தான் ஓட்ட போகிற இப்போ. நீ தான் ஆமாம், எப்படி ஓட்டி சொல்லு. வேண்டாமா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பசிக்குதா எப்படி நல்லா இழுக்கிற தெரியுது பாருங்க. கரெக்ட் கரெக்ட், ஃபஸ்ட்டு கீர் போட்ட உடனே செகண்ட் கீர் போட்டுக்கோ, செகண்ட் கீர் போட்டுக்கோங்குது, ஆளை தள்ளுதுங்க அப்படியே பின்னாடி. என்னென்னா ஃபஸ்ட்டு கீர் மூவ் பண்ண உடனே நான் நம்ம எப்போ செகண்ட் கீர் போட்டிருப்போம், அந்த ஃபஸ்ட்டு கீருக்கும் கூட ஒரு துளியும் கூட அந்த வைப்ரேஷனோ ஒரு ஃபீலிங்கோ எதுவுமே தெரியல. அப்படியே வண்டி மூவ் பண்ணோன்னே அப்படியே செகண்ட் ஓட்டாச்சு. மக்கள் எல்லோரும் பெருசாக நினைக்கிறத விட த்ரீ சிலிண்டர் த்ரீ சிலிண்டர் நினைக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் வந்து எவ்வளோ ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க த்ரீ சிலிண்டர்லேயே. மெயினான விஷயம் மைலேஜ் கொண்டு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 25-26 கொண்டு வர்றாங்க மைலேஜுங்க இந்த வண்டிக்கு. அதுக்கப்புறம் பொல்யூஷன் கம்மியாகுது, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் கம்மியாகுது. அப்புறம் ஆப்ஷன்ஸ் அள்ளி தெறிக்க விட்டுட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா வண்டிலையும் வர்றது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கெல்லாம் வந்துடுது, பட் என்ன இருந்தாலும் ஆமாம். அதுக்கப்புறம் ஏபிசிடி அது ஏபிஎஸ் கிபிஎஸ் எல்லாம் வந்துடுது. அதுவோ இவங்க எக்ஸ்ட்ராவாக க்ரூஸ் கண்ட்ரோலு, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் செட்டிலேயே வந்து பூரா விஷயம் பார்த்துக்கலாம். ஆமாம், டச் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, என்ன ஏது, அத்தனை ஆப்ஷன் இதுலேயே பார்த்துக்கலாம். அப்புறம் மெயினாக சொல்ல வேண்டியது மொட்டை மாடி தான், மொட்டை மாடி தான் மெயினான விஷயம் சொல்ல வேண்டியது. ஒரு பெட்ரோல் வண்டி வந்து நீங்கள் எப்படி ஓட்டணும் அப்படின்னா, அணுங்காமல் காலை மேலே வச்சுட்டு போகணும், போட்டு டர்ரும் புர்ருன்னு போட்டு ரேஸ் பண்ணக்கூடாதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தேவை வந்து இன்றைக்கி மைலேஜ் மெயினான விஷயம். அம்மா அந்த இந்த பெட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா, சொல்ல மறந்துட்டுமா, எக்ஸ்ட்ரா பெட்டல் ஒன்று கால் வைக்கிறதுக்கு, ரெஸ்ட் பெடல், ரெஸ்ட் பெடல், டெட்டு பெடல் ஒன்று கொடுத்துருக்குறேங்க. முப்பதுக்கு பெருசா இடி இல்ல நாலாவது கியர்ல முப்பது லைட்டா ஒரு நேமே ஜர்க்கு தெரியுது. ஆக்சுவலாக கீர் மாற்றணும், நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அப்படியே 40 தாண்டி நம்ம அமுத்துனோம்னா 40-60 அப்படியே கிராஜுவலாக அதே எந்திரிச்சு போகுது. பெருசாக நம்ம கீர் மாற்றவே இல்லை, அப்படியே எந்திரிச்சு போகுது. இருங்க, நம்ம இன்ன வரைக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டிகிட்டு இருந்தோம், அப்படியே கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டு இந்த ஒன்று 5வது கீரே இன்னும் போடலைங்க. இது 3வது கீருக்கு 20, 4வது கீர் அப்படியே அந்த 4வது-60 கிராஜுவலாக போகுது எழுந்திரிச்சு. பெருசாக அந்த வண்டி அணத்துறதோ, அந்த வண்டி உட்காந்து மாதிரி போகிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அழகாக 60 5வது கீரு, அவ்வளோதான். 5வது கீரை போட்டு லைட்டாக சட்ட மேலே காலை வச்சிட்டிங்கன்னா ஒரு 70-80 அப்படியே கிராஜுவலாக போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கம்பெனி சொல்கிற மைலேஜ் 100% உங்களுக்கு 25 கிடைக்கும், 25 மேலேயே கொண்டு வரலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஓட்டணும் நெகு நெகுன்னு. நல்லா சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க, பழைய டிசீரை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சமாக நல்லா, கொஞ்சமாக இல்லை நல்லாவே ஸ்மூத் பண்ணியிருக்கிறாங்க. அது நல்ல வித்தியாசம் தெரியுதுங்க. மெயின் என்னென்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட பேக்கில் நல்ல வித்தியாசம் தெரியும், நல்ல வித்தியாசம் தெரியுது. இப்போ அந்த குண்டுக்குள்ளில் ஏறி இறங்குச்சு,
நல்லாவே வித்தியாசம் தெரியுது. பிரேக் அப்படி சொன்ன வச்சு கேட்குது, எந்த குறையும் இல்லை பிரேக்லேயுமே. என்னென்னா ஒரு 100 வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டி 80 டச் பண்ணீங்களா, வார்னிங் இருந்தா? அது ஒன்றும் டச் பண்ணவே இல்லையே. நான் அந்த 80 கீழேயே வண்டி ஸ்லோவாயிடுச்சு, 80 கீழேயே ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த இங்கிரு இந்த அவுட்டர் தாண்டின உடனே இங்கே ஓட்டி பார்ப்போம். அமுத்துறக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த பெட்ரோல் வண்டி வச்சுட்டு மைலேஜ் கம்மியாயிருமே, மைலேஜ் கம்மியாயிருமே. ஏன்னா நம்ம டீசல் வண்டி வச்சுருக்கிறங்க ஸ்விஃப்ட் ஏம் டீம், நம்ம டீம் ஆஃப் எல்லாத்துக்கும் தெரியும். அதே வந்து 25 கிடைக்குது. நம்ம அம்னி ஓட்டினாங்கன்னா 25 கிடைக்கி, நம்மளுக்கு அதே கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து மைலேஜ் இந்த ரோட்டுக்கு அந்த டயர் நாய்ஸ் மட்டும்தான் கேட்குதுங்க லைட்டாக, வேறு ஒரு துளி சத்தம் கிடையாது. ஆமாம், சத்தங்கிறது ஒரு துளி கிடையாது. அப்படியே சும்மா நெகு 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 நெகுன்னு போகுதுங்க பெட்ரோல் வண்டி. 60 இங்கம்மா 80 டச் பண்ண முடிய மாட்டேங்குதுமா. ஓ, திருப்பி வரும்போது பார்த்துக்கலாம். ஆ, 80 ஒரு பீப் டவுன் வந்துருச்சுமா, பீப் டவுன் வந்துருச்சு 80. யூடியூப் அடுத்ததில் பண்ணிக்கலாமா, இதுலேயே பண்ணிக்கலாமா? ஓகே. ஸ்டேரிங் எப்படி சென்றதுன்னு பார்த்துக்குதா, எப்படி தண்ணி எடுத்துருந்துச்சா? அது இங்கும் சத்தமே இல்லை. அப்போ அப்புறம் நானாவது கொஞ்சம் ஊன்னு முக்கில முடியல, அதனால தான் முக்குறேன். இங்கே தான் சத்தமே இல்லையே. ஆர்பி மீட்டர் 3 தாண்டுது, அதாவது 80 ஒரு பீப் வருது, அதில் சத்தமே வல்லம்மா. ஆமாம், 3 ஆர்பிஎம், 3-4 வர வரைக்குமே பெரிய சத்தம் கேட்கல. 4க்கு மேலே தான் ஒரு துளியும் கேட்குது இன்ஜின் நைஸு. அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த முன்னாடி இது மட்டும் தம்பி போயிட்டுருக்குது, வேறு நியூ ஷிஃப்ட்டு, அதே கலர் பீனிக்ஸ் ரெட்டு. நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம்ல, அதே கலரு. அடாடா, ஆமத்த ஆமத்த, அப்படி போது போங்க வண்டி. அதுக்குள்ளே ஓட்டிகிட்டு வரும்போதுங்க, நான் வேறு சொல்லியிருந்தேங்க நம்ம அம்மனி ஓட்டட்டு அப்படின்னு, அதனால் அம்மனி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. தேனமணி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? சரி, நான் அப்படியே கட் பண்ணி முன்னாடி கேமராவுக்கு வரணுங்க. ஏம்மா கிளச்செல்லாம் எப்படி இருக்குதும்மா? நல்லா இருக்குதா? கீர் கீர்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. நெகு நெகுன்னு இருக்குமே ஓட்டுறக்கு, பெட்ரோல் வண்டி இல்லை அப்புறம். நெகு 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 நெகுன்னு இதில் வந்து அந்த செட்டு கேட்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலாக நாங்கள் உங்களுக்கு அந்த அது இது ஒரு பாட்டு போட்டு காமிச்சிருப்பேன், இப்போ தான் ரேடியோ தான் இருக்குதுங்க. பாட்டு பாடுதா, பாட்டையும் ஒன்றைங்க ஆனால் ஆ இருக்குதுங்க, வருங்க தருவா. காட்டுச்சிருக்கியே. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க, இது மிஸ் பண்ணல. அப்புறம் எப்படி இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கேட்பீங்க, மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் மாறுது இது நம்மளும் சொல்லவே வேண்டியதில்லை எப்படி இருந்தாலும். ஏம்மா கம்மியாக தான் வரும். ஆமாம், நம்மளை ஸ்விஃப்ட் டீசல் இன்றைக்கி வரைக்கும் 10 ரூபாய்க்குள்ளே தான் வந்துட்டுருக்குதுங்க. அப்புறம் பெட்ரோல் அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஒரு 5 ரூபா 6 ரூபா அவ்வளோதான் வருங்க, 7 ரூபாய்க்குள்ள. எப்போவுமே மாறுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின்டெனன்ஸு ரொம்ப கம்மி கம்பேர் பண்ணும்போது, மற்ற வண்டியில் கம்பேர் பண்ணும்போது. ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை, நம்ம எடுத்தோம்னா ஃபுல் மேட் மட்டும் போட்டால் போதுங்க. செட்டக்ஸி ப்ளஸ் எடுத்திங்கன்னா, டாப் மாடல் எடுத்திங்கன்னா அத்தனையுமே உங்களுக்கு வந்துடு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், கவர் எந்த பக்கம் இருந்து எந்த பக்கம் போகுது பேர். சிக்னல் போட வரைக்கும் லெஃப்டில் நின்றுட்டு இருந்தது, ஒரு ஓட்ட கிராஸ் பண்ணி ரைட்டில் போகுது. மேக்ஸிமம் எல்லாமே வந்துருங்க வண்டியில். நம்ம இன்னும் இந்த ஹேண்ட்ரஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஏம்மா
இங்கே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். இதுதான் நல்லா இருந்திருக்கு கேட்பீங்க. அப்புறம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இனி இப்போ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே கேட்பீங்க. இல்லை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் மார்க்கெட் கூட நம்மளுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் போட்டுக்கலாம். பட் அடுத்தடுத்த அப்டேட்டில் கொடுக்குற சீட் வந்துடும், மாறுதி இல்லை. ஏன் வராது? ஸ்விஃப்டில் ஸ்விஃப்ட் டிசைர் எல்லா விதம் எல்லா வந்துடும் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, மாறுதி கொண்டு வந்துடுவாங்க. நீங்களும் ஏதாவது ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்கணும் பிடிக்கணுன்னா, இப்போ நம்ம திருப்பூரில் தான் இருக்கிறேங்க, சஷ்டி கார்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், வண்டி இருக்குதுங்க. ஆல்ரெடி வந்து 100 வண்டிக்கு மேலே புக் ஆகிருக்குது, ஃபுல் பிஸி வண்டி. நம்ம டிஎம்எஃப் எக்கச்சக்கமான பேர் கூப்பிட்டுருக்கலாங்களாமாங்க. இங்கே இருங்க, நான் அப்படியே உள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ரெண்டு டிசைர் நிற்கிது பார்த்தீங்களா, நியூ டிசைர். நியூ டிசைரில் இது ஏஎம்டி, இது மேனுவல். ஆக்சுவலாக நம்ம டிஎம்எஃப் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு மேனுவல் ஓட்டினா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வேணே மேனுவல் எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஓட்டினேன். உங்களுக்கு ஏஎம்டி ரிவ்யூ வேணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஏஎம்டி ரிவ்யூ வேணால் பண்ணுறனாலும் பண்ணலாம். இது வந்து ப்ளூ கலர், இது வந்து சவுப்பு கலர், பீனிக்ஸ் ரெட், பீனிக்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்விஃப்ட் டிசைர் கீது நீங்கள் பார்க்கணும், ட்ரையல் ஓட்டணும், வண்டி ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா திருப்பூர் சஷ்டி கார்ஸ் மாருதி சுசுகி அரீனா உடைய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்றேங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. 1 கிலோமீட்டருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நல்லா ஃப்ரீயாக ஓட்டி பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பட் என்ன இருந்தாலும் டிசைர் வந்து நம்மளுக்கு அதே பிளாட்ஃபார்ம், பழைய பிளாட்ஃபார்மு தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. என்னென்னா இருக்கிற பழைய வண்டி விட இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி பண்ணி கொஞ்சம் இந்த பில்டு அப்போ இதெல்லாம் பண்ணி 5 ஸ்டாரில் வாங்கியிருக்குதுன்னா பார்த்தீங்களேன். அதனால் வந்து நீங்கள் ஒரு பர்சனலாக ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சரிங்க, நம்ம இப்போ வந்து கிளம்புறோம், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.